ஹலோ, வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து பயன்படுத்தி ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த கஞ்சி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எப்பவும் இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிட்றத விட ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை எடுத்துக்கலாம். இந்த உளுந்து கஞ்சி சாப்பிடும்போது நல்லாவே பசி தாங்கும். இந்த உளுந்தங்கஞ்சியில் நம்ம கருப்பு உளுந்து பயன்படுத்தியிருக்கிறோம், தோல் எடுக்காத உளுந்து. ஏன்னா இந்த உளுந்தில் தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் சுக்கு சேர்த்துருக்கிறதுனால ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. கருப்பு உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து 1 கப், 1/2 கிலோ கருப்பட்டி கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். 1/2 கப் தேங்காய் துருவல், 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சமாக ஏலக்காய். கருப்பட்டியில் நிறைய கல் தூசிலாம் நிறைய இருக்கும். அதனால நம்ம அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். பச்சரிசியையும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். அதில் உளுந்து வந்து செவந்து வரணுங்கிறது இல்லை, கொஞ்சம் வாசனை வந்தாலே போகும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து வறுக்கிற வாசனை நல்லா வருது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்து அரிசி ரெண்டையுமே குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் இதை குக்கரில் சேர்த்துட்றேன். உளுந்து சேர்த்துட்டோம். இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வேகட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உளுந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது 4 விசில் சொல்லியிருந்தேன். நான் நல்லா குழைய வேகணுங்கிறதுக்காண்டி அடிஷ்னலாக 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம். இதில் கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். இப்போ நம்ம உளுந்து கஞ்சி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி பாகு சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமாட்டி நம்ம தேங்காய் பூலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பு நிறைய சாப்பிட்றவங்க வந்து இன்னும் அடிஷ்னலாக கூட கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இதில் ஏலக்காய் சேர்த்துட்டோம். இப்போ சுக்கு சேர்த்துடலாம். அடுத்தது தேங்காய் பூ சேர்த்துடலாம். அவ்வளோதான், உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உளுந்தங்கஞ்சியில் ஏலக்காய் தூள் சுக்குத்தூள்லாம் சேர்த்ததுனால நல்லா மணமாக இருக்குது. உளுந்தோட வாசனையும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்தங்கஞ்சியில் நம்ம சேர்த்துருக்கிற உளுந்தாகட்டும் தேங்காய் ஆகட்டும் கருப்பட்டி ஆகட்டும் நம்ம உடம்புக்கு ரொம்ப பலம் கொடுக்கக்கூடியது. ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு முதுகு வலி அடிக்கடி வரும். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி கருப்பு உளுந்து பயன்படுத்தி செய்கிற உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கணும். உளுந்தில் இருக்கிற சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. உளுந்தில் இருக்கிற சத்து நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது. நம்மளோட சாப்பாடில் நம்ம ரெகுலராக இந்த கருப்பட்டி உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே வரணும். சத்து நிறைஞ்ச உளுந்தங்கஞ்சியை நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.